இன்றே மன்னா. லூக்கா 8:50. லூக்கா 8:50. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பனை பார்த்து சொன்ன வார்த்தை. தன்னுடைய குமாரத்தின் சுகத்துக்காக இயேசுவினத்தில் வந்து கேட்ட ஒரு தகப்பன். அவருடைய பெயர் யவீரு. அப்பொழுது இயேசு அவருடைய வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்தார் அந்த மகளை குணமாக்க. ஆனால் வழியிலேயே அந்த மகள் மரித்து போனாள் என்ற ஒரு செய்தி அந்த தகப்பனுக்கு வருகிறது. அப்பொழுது இயேசு உடனடியாக அந்த தகப்பனை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்கிறார். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு என்று சொல்ல விரும்புகிறார். ஒருவேளை எல்லா நம்பிக்கையும் அற்று போயிருக்கலாம். ஆனால் இயேசு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நம்பிக்கை கொடுக்க விரும்புகிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இயேசுவாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரித்தவர்களை உயிர்ப்பிக்க வல்லவர். நம்பிக்கையற்று போன சூழல்களில் ஒரு நம்பிக்கை கொண்டு வர இயேசு வல்லவர். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். எல்லா பயத்தையும் கர்த்தர் நீக்க விரும்புகிறார். உங்களுடைய விசுவாசத்தை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். ஜெபிப்போமா. இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த வார்த்தைக்காக நன்றி. எல்லா ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்க பயத்தை நீக்கி போடுங்க. அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க. விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், ஒரு அற்புதத்தின் நாளாய், பலப்படுத்துகிற நாளாய் இருக்கட்டும். அவர்களை நீர் உற்சாகப்படுத்துவீராக. உம்முடைய ஆளுகை அவர்களுக்குள்ளாக இருக்கட்டும். ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.